கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கிருபையாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையில் எங்களுடைய ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதன் பலனடைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கட்டளையிடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த புதிய நாள் சிந்தனையில் நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். அந்த வேத வசனம் எசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். எவ்வளவு நல்ல அற்புதமான தேவன் பார்த்தீர்களா? இன்றைக்கு நம்முடைய தேவன் சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஒன்று பாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அவ்வளவாக தேவன் நமக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஆம், நாம் அவரை அவருடைய சிலுவை அண்டையில் போனால் போதும், எல்லாவற்றையும் அவர் நமக்கு சிலுவையில் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் இல்லையா. அந்த ஜெபத்தில் அவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சிலுவையில் பிதாவை நோக்கி, பிதாவே எல்லாம் முடிந்தது, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லித்தானே தன்னை ஒப்புவித்தார். அப்போ எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நமக்காக நமக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து விட்டார். சிலுவை அண்டையிலே போய் நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஒரு கிராமத்தில் ஒரு கிராம தலைவர், அங்கே நல்ல பெரியவர் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு கனமுள்ள மனிதரை அந்த மக்கள் எல்லாரும் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள். ஒரு முறை ஒரு பஞ்சாயத்து ஒன்று வந்ததாம். அதில் ஒருவர் வந்து, என்னுடைய வயலை யாரோ தீக்கொளுத்தி விட்டார்கள், அதனாலே என்னுடைய விளைச்சல் முழுவதும் வீணாகிவிட்டது, சாம்பலாகிவிட்டது, நீங்கள் ஊருக்கு பெரியவராக இருப்பதனால் அதை விசாரித்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும், நான் இழந்த அந்த விளைச்சலினுடைய பலனை எனக்கு கிடைக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த வயலுக்கு சொந்தக்காரர் ஊர் பெரியவரிடத்தில் சொன்னாராம். அப்பொழுது அந்த ஊர் பெரியவர் மிகவும் கலங்கி, இப்படி பாடுபட்டு விளைய வைத்த விளைச்சல் வீணாகிவிட்டதா, அது யார் செய்தாலும் சரி அவர்களுக்கு 50,000 ரூபாய் அந்த நஷ்ட ஈடு தொகையும், 2 ஆண்டுகள் அந்த வயலிலே அதை செய்தவர்கள் கூலியே இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பெரியவர் தீர்ப்பளித்து விட்டார். என்ன நடந்தது அந்த தீர்ப்புக்கு பிறகு, யார் செய்தது என்று சொல்லி கண்டுபிடிக்கிற வேலையானது, செய்தவன் ஊரை விட்டு ஓடிவிட்டான், உறவினர்களுடைய வீட்டில் போய் தஞ்சம் புகுந்து விட்டான். அப்போ என்ன செய்கிறது, அதை யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக அங்கே முயற்சித்து, அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது, அதை இந்த ஊர் பெரியவருடைய மகனே செய்தார் என்று சொல்லி உண்மை வெளிவந்தது. அப்போ தீர்ப்பு என்று சொன்னால் தீர்ப்பு தான், ஒருத்தருக்கு ஒன்று இன்னொருவருக்கு வேறொன்று என்று சொல்லக்கூடாது. தீர்ப்பு என்றால் எல்லாருக்குமே ஒரே தீர்ப்பு தான். அதனால் அந்த பெரியவர் என்ன செய்தாரா, என்னுடைய மகன்தான் இதை செய்திருக்கிறான், அவன் இப்பொழுது ஊரில் இல்லை, அவனுடைய தொகையை நான் செலுத்துகிறேன். அதே மாதிரி அவன் 2 வருடம்
அந்த வயலிலே கூலி இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த வேலையை கூட நானே செய்கிறேன். எல்லாரும் எவ்வளவோ சொன்னாங்களாம், இல்லை தீர்ப்பு என்று சொன்னால் அது தீர்ப்பு தான், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அங்கே அவர் போய் அந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாராம். ஒரு ஆண்டு கழித்த பிறகு அந்த மகன் ஒன்றும் தெரியாதது போல ஊருக்குள்ளே வந்திருக்கிறான். ஊருக்குள்ளே வந்த மாத்திரத்தில் அப்பா எங்கேயோ போயிருக்கிறார், என்ன ஆச்சு, எங்கே போனார் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டார். அப்போ அம்மா சொன்னாங்களாம், நீ இந்த பெரிய தவறை செஞ்சுட்டு போயிட்ட, உனக்காக அவர் நஷ்டஈடு பணம் செலுத்தினார், பிறகு 2 ஆண்டு எந்த சம்பளமும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவருடைய வயலிலே வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை ஊரிலே வழங்கினதினால் அந்த நீ செய்ய வேண்டிய அந்த வேலையை அவர் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொன்னாராம். உடனே அந்த மகன் தன்னுடைய அப்பா இப்படி செய்கிறாரா என்று சொல்லி மனவேதனையோடு அப்பாவை நோக்கி, நீங்கள் செய்ய வேண்டாம், நான் செய்கிறேன் என்று சொன்னானான். அதற்கு அந்த தகப்பனார் சொன்னாராம், இல்லைப்பா, 1 ஆண்டு முடிந்து விட்டது, நீ இப்போதான் 1 ஆண்டு கழித்து ஊருக்கு வந்திருக்க, மீதமுள்ள 1 ஆண்டும் நானே அதை நிறைவேற்றி விடுகிறேன், நீ ஓய்விடு என்று சொல்லிவிட்டு தகப்பன் அந்த பணிக்கு சென்றாராம். ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு முதியவர் தன்னுடைய பிள்ளையினுடைய தண்டனையும் அதே சமயத்தில் தன்னுடைய பிள்ளைக்கு செலுத்த வேண்டிய அந்த அபராத தொகையையும் கூட அவரே செலுத்தி அந்த 2 ஆண்டுகள் அந்த தீர்ப்பின்படியே, தீர்ப்பு கொடுத்தவரும் அவர் தான், அந்த தீர்ப்பின்படியே அவர் அங்கே அந்த வேலையையும் செய்தார். பார்த்தீங்களா, ஒரு மனிதன் அப்படி செய்திருப்பான் என்றால் தேவன் அதை காட்டிலும் அதிகமாக செய்திருப்பார். ஆம், சிலுவையில் பிதாவை நோக்கி, முடிந்தது பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் இன்றைக்கு என் மகனே, என் மகளே என்று நமக்கு பின்னாலே அவர் நம்முடைய இருதயத்தை கேட்டு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கார், தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கார். என் மகளே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். அவர் அந்த இருதயத்தை கேட்பது கூட எதற்காக தெரியுமா? நம்முடைய நன்மைக்காகத்தான், நம்மை சீர்படுத்துவதற்காகத்தான், நம்மை செம்மைப்படுத்துவதற்காகத்தான், நம்மை அவருடைய சாயலாக புதுப்பிப்பதற்காகத்தான். மட்டுமல்லாமல் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக, இந்த நித்திய கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கான பாதையில் நடந்து செல்வதற்காகத்தான் நம்மை கூப்பிடுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையில் நமக்காக நிறைவேற்றிவிட்டார். சிலர் கேட்பாங்க, குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்பாங்க, எனக்காக பரீட்சை எழுதுவாரா என்று கேட்பாங்க. அவர் அப்படிப்பட்ட ஆள் மாறாட்டம் செய்ய மாட்டார். நீ நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு எது படித்தாலும் மனசில் நிற்கலை, நான் போய் பரீட்சை எழுதும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டுப்பார், தாழ்மையாக கேட்டுப்பார். அவர் அற்புதம் செய்வார், நினைப்பூட்டுவார். அவரெல்லாம் வந்துட்டு சட்டத்தை விதிகளை மீறி பரீட்சை ஹாலுக்குள்ளே வந்தெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார், அது விதி மீறல், ஆள்மாறாட்டம் பண்ணுற மாதிரி ஆயிரும். அவர் என்ன செய்வார், என் மகன் என்னிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வச்சுருக்கான், அதாவது நினைவு ஆற்றல் குறைவாக இருக்கிறது என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு என்று சொல்லி அதை அங்கே நினைவுபடுத்துவார். நீ மறந்து போன நீ படித்த விஷயத்தை நினைவுபடுத்தி உன்னை வெற்றி பெற பண்ணுவார். எல்லா விதத்திலும் நீ ஒரு விளையாட்டுத் துறையில் இருந்தால் அதிலேயும் உன்னை நல்ல பலமுள்ள வீரனாக, ஜெயிக்கிற வீரனாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எந்த பணியை செய்தாலும் அதில் சிறப்பாக செய்து, உண்மையாக செய்து அதில் நீ கம்பீரம் அடைவாய். தேவன் உன்னோடு கூட இருந்தால் அது நடக்கும். அதனால் அவருடைய கரத்தில் அனுதினத்தையும் இந்த தினத்தை கூட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் நான் கையிட்டு செய்யப்போகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், சிலுவையில் எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், இவைகளையும் எனக்காக செய்வீர் என்று சொல்லி உங்கள் அவருடைய பாதத்தை பிடித்து செபித்து, 1 நிமிடம் செபித்து விட்டு எல்லா பணிகளுக்கும் போங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதே நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று என் வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. அதனால் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறபடியே நீங்கள் தயவு செய்து அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய பாதத்தில் விண்ணப்பங்களை வையுங்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். நல்ல பிதாவையும் மை துதிக்கிறோம். இதோ சிலுவையில் நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னீர். எங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் ஆசீர்வதியும். நாங்கள் இந்த நாளில் கையிட்டு செய்யும் எல்லா பணிகளையும் ஆசீர்வதியும். எங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களையும் நீர் பார்த்து கொள்ளும். எங்களுக்கு எதிரியாக எந்த விதமான கிரியைகளும் எழும்பாதபடிக்கு காத்துக்கொள்ளும். எழும்பினாலும் அது எங்களை சேதப்படுத்தாதபடிக்கும் காத்துக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய பணிகள், எங்களுடைய மற்றபடியான மேற்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை பத்திரமாய் நடத்தும். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மற்றும் ஒரு சிந்தனை துளிகளோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். எங்களோடு கூட தொடர்பில் இருங்கள். தேவன் உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவாராக. ஆமேன். Praise the Lord.